நாளை குடியரசு தினம் கொண்டாடப்படுவதை ஒட்டி ரயில் நிலையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போலீசார் அணிவகுப்பு ஒத்திகை. கோமலூர் பகுதியில் மானாவாரி நிலங்களில் வெண்டைக்காய் சாகுபடி செய்த விவசாயிகள் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட வெண்டைக்காய்க்கு கூடுதல் விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சத்தியமங்கலம் பகுதியில் தக்காளி வரத்து அதிகரித்துள்ளதால் விலை சரிவு. கிலோ 40 ரூபாயிலிருந்து 12 ரூபாயாக குறைவு. முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் வறட்சி காரணமாக வன விலங்குகளுக்கு உணவு தட்டுப்பாடு. தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய தொட்டிகளில் நீர் நிரப்பி வரும் வனத்துறை. திருவாரூர் மாவட்டத்தில் தாளடி பயிர் அறுவடை பணிகள் தீவிரம். அறுவடை இயந்திரங்கள் பற்றாக்குறையால் ரயில் மூலம் கர்நாடகாவிலிருந்து வரவழைப்பு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே சோளக்காட்டில் பதுங்கியிருக்கும் சிறுத்தை பிடிக்கும் பணியில் வனத்துறை தீவிரம். தர்மபுரியில் நடைபெற்ற பட்டுக்கூடு ஏலம். கொரோனா பரவல் எதிரொலியாக வெளி மாவட்ட விவசாயிகளின் வருகை குறைவு. தென்காசி சங்கரன் கோவில் பகுதியில் 18,000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள மக்காச்சோளம் விளைச்சல் அதிகமாக இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சென்னை வடபெரும்பாக்கம் பகுதியில் மழையால் சேதமடைந்த சாலைகள் புதுயுகம் இளம்படை வீரரின் புகாரை அடுத்து சீரமைப்பு.